ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு தமிழ் எல்ட்ரோட் சொல்யூஷன்ஸ். நீங்கள் என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் இருக்க கன்சில்ட் பம்பிங் பைப் லைனு மைனூட்டாக ரொம்ப வாட்டர் பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது. சுத்தமாக பார்த்தீங்கன்னா தெரியல, கேமரா பார்க்குறப்ப சுத்தமாக தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கன்சில்லாம் போட்டு ரொம்ப ஊற்றிருக்காங்க. இந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பைப்பில் ஃபுல்லாக போட்டு கன்சில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஏ எல்போ போட்டு அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராக் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அது அதனால் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து பிளம்பிங் பைப்பில் ஃபுல்லாக ஓப்பனில் கொடுக்க போகிறோம். பிஎஸ்சியில் அதை பற்றி வீடு தான் பார்க்க போகிறோம். கேஸ் ஊற்றி வந்து வீடுகளை போவோம். இப்போ கன்சில் பைப் லைன் பார்த்தீங்கன்னா வீட்டுள்ள கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இன்னும் அவுட்டுன்னு தெரியல. கட் பண்ணி பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எல்போ அந்த யூபிசி லைன் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தான் கன்சில் வீட்டு கன்சிலே பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கம் போகுது. இப்போ வெட்டின பக்கம் தண்ணி ஊற்றின லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இன்லெட் வருது. பாத்ரூமில் இன்லெட் வந்து குளிக்கிற பாத்ரூம் வழியாக தான் இன்லெட் ஆகி உள்ள கிச்சன் லைனுக்கு போகுது. இப்போ நம்ம இப்போ ப்ராப்ளம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளம்பிங் பைப் லைனுக்கு அவுட்டர் வழியாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு நான் ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். கேஸ் வாங்க, ஓகே வீடியோவில் போகும். வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இடம் இல்லாதனால இப்போ வீட்டு உள்ளே இந்த பக்கம் ஜம்பர் போட்டு தான் இந்த லேப்டாப் ஓரமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜம்பர் போட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக தான் கீழே இறக்க போகிறோம். நம்ம மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் போகிற மாதிரி ஆகிடுச்சு. கீழே தான் கொண்டு வர மாதிரி ஆகிடுச்சு. சைடில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளே கன்சல் கொண்ட மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸ்டெப் வழியாக கொண்டு வந்து இங்கே தான் கீழே இறங்கி இது பக்கம் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பார்த்து இங்கே ஒரு ஜம்பர் போட்டு தான் நம்ம ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமுக்கு அதில் தான் நம்ம கன்சல் பண்ணி கொடுக்கணும். நம்ம டேங்க்லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பைப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜிஏ எல்போ டி தான் போட்டிருக்காங்களே. இந்த சென்டருக்கு இந்த பால்வால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஏ வால்வு. இதில் தான் நம்ம கட் பண்ணி விட்டு சிவோ போட்டு கீழே இறக்கி இந்த ஓப்பன்லேயே தான் இப்போ நம்ம கொண்டு போக போகிறோம். இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வீட்டுக்கு இறக்கமாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தால் இருக்கப்போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை, ஃபுல்லாக ஷீட் போட்ட வீடாக இருக்குது. அதனால் பஸ் ஸ்பேஸ் இல்லை. நீ வீட்டுக்கு நடுவில் இந்தாண்டியே கொண்டு வந்துடும், மாடியிலே கொண்டு வந்துருங்க நீங்கள் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் தான் இறக்கி கொடுக்க போகிறோம். நம்ம பைப்பை இந்த வால்வுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி ஷூவை போட்டு எல்லோ எடுத்துக்கலாம் பார்த்தா அது இடையிலே பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. அந்த ஜிஏடியில் போடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. அதனால் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பழைய பைப் லைன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் ஃபுல்லாக இப்போ கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளூ கலர் பைப்பு அதை எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம வால்வ் போட்டு அதில் கொடுத்துருப்போம். நம்ம இப்போ அந்த பால்வால் இந்த பிராஸ் பால்வால்லேருந்து கொடுக்கலான்னு பார்த்தா இடையில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கட்டாயிடுச்சு. இந்த பக்கம் த்ரெட்டு போட்டது அதெல்லாம் பார்த்தா டேரெக்டாக இங்கே ஒரு எம்டியை போட்டு இப்போ முக்கால் பால்வால் போட்டு இங்கே டேரக்ட் பைப் லைன் கொடுத்துருவோம். ஷூ போட்டு கீழே கொடுத்துருக்கோங்க. வீட்டு அவுட் சைட்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இறக்கவும் இல்லை, அந்த பக்கம் சவுத்தில் அந்த பக்கம் அடிக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் தான் ஃப்ரண்ட் அந்த போர்ட்டிக்கு பக்கம் தான் ஃபுல்லாக இறக்கிருக்கு. இப்போ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கன்சில் பைப் லைன் வந்து எதுக்கு ஆப்ஷன் எதுக்கு இருந்ததோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இப்போ நம்ம ஹீட்டர் வாட்டருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். நார்மல் வாட்டருக்கு தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம அதேமாதிரி வெஸ்டர்னுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்தாண்ட பாத்ரூமுக்கும் தனியாக ஒரு டேப் ஒன்று கேட்டிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் தனியாக பார்ட்டிங்காக பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட குளிக்கிற பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேப் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம டைல்ஸ் இந்த மாதிரி கன்சல் பண்ண பைப் இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம எது பண்ண முடியாது. ஒன்று அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்று கன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஓப்பனில் தான் கைஸ் கொடுத்தாகணும். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ்.